வணக்கம். ஒரு வழியாக வணங்கான் படத்துக்கான ஃபஸ்ட் லுக் போஸ்டரை பாலா விட்டுட்டார். அருண் விஜய், அவர் அருண் விஜய் மாதிரியே தெரியல, போஸ்டர் பார்த்தா சூர்யா மாதிரி தான் தெரியுது. ஏற்கனவே சூர்யாவை வெறுப்பேற்றுறதுக்காக தான் அது மாதிரியான ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு தோணுது. இதெல்லாம் தாண்டி இதோ சோஷியல் மீடியாவில் இது பேசிகிட்டு இருக்காங்க. நாம் ஒன்றும் புதுசாக பேச போகிறதில்ல. ஒரு கையில் பிள்ளையார், ஒரு கையில் பெரியார் சிலை வைத்திருக்கார் பாலா. வழக்கம் போல் என்னையா செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு பெரும் க்வெஸ்சன் மார்க் இதில் வந்துருச்சு. பாலா ஒரு ஆகச்சிறந்த படைப்பாளி என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதையெல்லாம் தாண்டி ஒரு அதீதமான கர்வம், தான் பிடிச்ச முயலுக்கு ரெண்டு கால், மூணு கால் கூட ரெண்டு கால் அப்படின்னு ஒரு உடம்பு பிடியான ஒரு மனிதர் வந்து பாலா. அதனால் பார்த்தீங்கன்னா தனக்கு மட்டும் இழப்பு கிடையாது, வந்து அடுத்தவர்களுக்கும் பெரிய தொந்தரவு. அது பல பேர் பல விஷயங்கள் வந்து கஷ்டப்பட்டுலாம் வந்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லிக்கணும்னா, குறிப்பாக ஒரு முக்கியமான இயக்குனர் தான் என்கிட்ட சொன்னது வந்து, அவர் பேர் சொல்ல வேணாம், தாரத்தப்பட்ட படம் எடுக்கும் பொழுது ஒரு சீக்வன்ஸு, வரலட்சுமி வந்து ஆர்கே சுரேஷ் ஒரு கண்ணாடி ராட்ல வந்து அடிக்கிற மாதிரியான ஒரு காட்சி. எல்லாம் ரைட்டு ஒரே எல்லாம் இது பண்ணியாச்சு, அசோசியேட்லாம் இது பண்ணியாச்சு, ஓகே எங்கே அடிக்கணும்னு முடிவுலாம் பண்ணியாச்சு. ஆர்கே சுரேஷ் போய் அந்த கண்ணாடி ராடை எடுக்கிறாரு. ஒரு நிமிஷம் அலறி போய் அதை வைக்க ஆரம்பிச்சிடாரு. வைக்க ஆரம்பிச்சுட்டு கத்துறாரு, ஆர்ட் டைரக்ஷன்னு கத்த ஆரம்பித்தோம். ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஓடி வராங்க. யோ என்னையா இது, வந்து நிஜமான ஒரு கண்ணாடி இது தடியை வச்சுருக்கீங்க அப்படின்னா, சார் டைரக்டர் தான் சார் வைக்க சொன்னாங்கன்னு ஒன்று பதறி போய், ஏன்னா வந்து டம்மி தான் வைக்கணும், ஏன்னா நிஜமான இதுவில் அடித்தா என்ன ஆகுங்க, கட்டையில் அடித்தாலே மண்டை புலந்துடும், அதுவும் கண்ணாடி இது, டைரக்டரும் வைக்க சொன்னாருன்னே கேமராமேன் செழியன்னு சொல்கிறாராம், பூரா பேரும் கொலகேஸில் மாட்ட போகிறோம் அப்படின்னு. இது இப்போ என்னடா அதுன்னு எல்லாருக்கும் அதிர்ச்சி வந்து, ஏன்னா வைக்க சொன்னவர் பாலா தான் அப்படின்னு கேட்டான். ஆமாம் நான் தான் வைக்க சொன்னேன், சீன் நல்லா இயற்கையாக வரும், அடி நீ அப்படின்றாரன் வந்து. சார் என்ன, யோ அடியா நீ அப்படின்ட்டு எடுத்து அடித்து இங்கே ஒரு வெட்டு, கழுத்திலும்பு உடஞ்சி தையல் போட்டு, ஒரு விருது வழங்கும் விழாவில் கூட வரலட்சுமி அம்மா வச்சு அதை சொல்லுவார் வந்து. இப்படிலாம் நான் வந்து சில சித்திரவதைகள்லாம் பண்ணியிருக்கின்ற மாதிரி சொல்லியிருப்பார் வந்து. இப்படி வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குரூரமான ஒரு ஒரு புத்தின்னு கூட சொல்லலாம். அது எப்படின்னு கூட சொல்ல முடியல. இது சொன்னால் கூட வந்து அவருக்கு விசுவாசிகள்லாம் என்கிட்ட சண்டைக்கு வருவார்கள் வந்து. இல்லை ஒரு 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 நியாயப்படுத்தி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு கட்டையில் அடிக்கிறதே வந்து ஒரு ஒரு முக்கியமான விஷயம், ஒரு கண்ணாடி இதுவில் என்ன அது. ஒரே இன்னொரு சம்பவம் சொல்கிறேன். விஷால் வந்து ஆரியா வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்காரு. மச்சா 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 டே, எப்படியாவது நான் பாலாசார் படத்தில் நடிக்கணும்டா, என்னை அறிமுகப்படுத்தினாலும் இரா டே இரா, அவர் மூட படத்து தானே சொல்லு, எப்படியா அறிமுகம். ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது, சார் உங்கள் படத்தில் விஷால் கூட நடிக்கணும்னு ஆசைப்பட்றா அண்ணா, எப்படியா, சரி நாளைக்கு வர சொல்லு கூட்டணும் அப்படின்ட்டு. மறுநாள் விஷால் போயிருக்காப்புல, போனோடனே என்ன ஆகிப்போச்சு, விஷாலுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள், டபலில் தொடச்சி கொடுத்துக்கு ஒருத்தர், ஜூஸு கொண்டு வரதுக்கு ஒருத்தர்னு அப்படியே பார்த்துருக்காரு பாலா ஆஃபீஸில். இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டுருக்காரு. சார் இவங்கெல்லாம் அஸ்டன் மற்றபடியே வெளியே தெரித்து அப்படின்னு, மற்றபடியே வெளியே போனால் அன்றைக்கே முடிவு பண்ணிட்டார், அன்றைக்கே விழுந்து போச்சு மனசில், ரைட் ஓகே நம்மக்கிட்ட ஒருத்தன் மாட்டினான் வச்சு அவனை குமுறி தள்ளிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி அவன் இவன் ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சுது. ஷூட்டிங் ஆரம்பித்து 15-20 நாள் விஷாலை வெறும் குப்பை மேட்லேயே படுக்க வச்சுருந்தாப்லையே, குப்பையில் போய் காலைல போய் குப்பையில் படுத்துடணும், அதுக்கப்புறம் வந்து பேக்கப் சொன்ன பிறகு எழுந்து போயிடணும். ஆரியாவுக்கும் ஒன்றும் புரியலையா, கேட்கவும் முடியாது, டே நீ மச்சான் நீ அப்படியே குப்பையிலே படுறா கம்னுறா அப்படின்னு சொல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 15-16 நாளுக்கு பிறகு வந்து கூப்பிட்டு கேமரா முன்னாடி நிற்க வைக்கிறா. அப்படியே என்னென்னா அவருடைய அந்த கர்வம் இருக்குல்ல, அப்படி வந்து ஒரு படைப்பாளி முன்னாடி வந்து இப்படி வந்து அஸ்டன்களோட ஜூஸ் பாட்டிலோட கொடையோட வந்து நின்று அந்த கர்வத்தை வந்து அங்கே உடைச்சிருக்காராம் என்னவோ. ஆனால் அதோட கொடுமையான விஷயம் அந்த டோரி கண்ணு விஷால் பண்ணு, அது நிஜமாக அந்த கண்ணை எழுந்து நிறுத்துறதுக்குள்ளே படாத பாடுபட்டு ஒரு கட்டத்தில் வந்து கண் பார்வை போகிற அளவுக்குலாம் மாறி பெரிய சிகிச்சையெல்லாம் எடுத்து அந்த பாதிப்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டு வந்து, அது பிறகு விஷால் நடித்த சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தெரியும் வந்து. நீங்கள் அட்டகத்தி தினேஷ் கூட சில படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த குக்கு படத்தில் நடித்த அந்த பாதிப்பு தெரியும் வந்து. விஷாலே சொன்னாப்புல, சென்னையில் உள்ள மிக பிரபலமான ஒரு கண் மருத்துவர்கிட்ட போனப்போ, இன்னும் ஒரு 5 நாள் நீ இது மாதிரி பண்ணியிருந்தேன்னா கண் பார்வையே போயிருக்கியா. எதுக்குன்னு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து பாலா கிட்ட இருக்கிற ஒரு இது, நீ ஆகச்சிறந்த படைப்பாளி அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ அந்த வனங்கானுக்கு வருவோம். சூர்யா யாருக்கிட்டும் பாலா வந்து கதை சொல்ல மாட்டார், யாருக்கிட்டும் சொல்ல மாட்டார், ஷூட்டிங் ஆனால் வந்துடணும்.
இந்த வணங்கானே எப்படி கிடச்சிது அப்படின்னா, பாலாவை வைத்து யாரும் படம் பண்ணுவதாக ஐடியாவே இல்லை. வேணாயா, நமக்கு வேணாம், ஏன் போய் தெரிஞ்சே ஏன் அடுப்பு உள்ள கட் பண்ண கையை விடணும் அப்படின்ற கதை தான் வந்து பாலா வச்சு படம் பண்ணுறது. அப்போது நடிகர் சிவகுமார் சாரும் சூர்யாவும் பேசிக்கிறப்போ சிவகுமார் சார் தான் சொன்னாராம், இதுமாதிரி வந்து பாலாவுக்கு ஒரு படம் கொடுக்கலாம், அதுவும் நம்ம பேனரில் தயாரிக்கலாம், நீ ஒரு கால் ஷீட் கொடு அப்படின்னு மகனை சொல்கிறாரு. ஏன்னா நந்தான் ஒரு படம் இல்லை என்றால் சூர்யான் இப்படி ஒரு நடிகன் இல்லை, அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லவே இல்லை நிச்சயமாக. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வணங்கான் ட்ராப் ஆனப்போ ஒரு அறிக்கை கொடுத்தாரு, நான் பார்த்த நந்தா சூர்யாவும் நீங்கள் பார்த்த பிதாமகன் சூர்யாவும் வந்து விரைவில் நாங்கள் இணைவோம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது ஒரு சின்ன ஒரு நக்கல் தான், அது நான் தான் உன்னை உருவாக்கினேன் அப்படின்னு. ஓகே, உருவாக்குனதை கூட ரைட்டு. அந்த இப்போ ஒரு சிவகுமார் சாரும் இவங்க பேசுகிறாங்க, ஓகேன்னு முடியாது, பாலாவை கூப்பிட்டு பேசுகிறாங்க, சரி படம் பண்ணுற சாருன்ட்டு கதை கேட்கல. வழக்கம் போல் கதை கேட்டால் அவருக்கு பிடிக்காது. கன்னியாகுமரியில் போகிறாங்க, ஷூட்டிங் எடுக்கிறாங்க, தொடர்ச்சியாக படப்பிடிப்பு போகுது, நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு காட்சி எடுக்கும்பொழுது சூர்யாவுக்கு ஒரு சின்ன டவுட் வருது, ஏன்னா இன்றைக்கி சூர்யா வந்து சூரரை போட்டுக்கு பிறகு ஒரு பேன் இண்டியா ஸ்டார், இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் இருக்கார். இன்றைக்கி வந்து ஒரு பாலிவுட்டு அதை தாண்டி இந்தியா முழுக்க அவருக்கான ரசிகர்கள் இருக்காங்க. ஒவ்வொரு படத்துலேயும் ஒரு ஜெய்பீமில் அந்தளவுக்கு வந்து ஒரு நடிப்பு கொடுத்தது, ஏழாம் அறிவாகட்டும், ஒவ்வொரு படத்திற்கும் ஒரு மெனக்கட்டுற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஒரு நடிகராக அவருக்கு தெரியும்ல, சார் இன்றைக்கி என்ன காட்சி எடுக்க போகிறீங்க அப்படின்னு அந்த ஒரு வார்த்தை கேட்டது தானா, இந்த பீச்சில் ஓடியா ஓடிப்போ, ஓடியா ஓடிப்போ, இப்படியா போட்டு ஓட விட்டு திரும்ப வந்து டயர்டாகி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு புரிஞ்சு போய் தெரியும் இல்லையா, அந்தாவில் ஒர்க் பண்ணியிருக்காப்புல, பிதாமகனில் இது பண்ணியிருக்காரு, இவருடைய குணம் என்னன்னு தெரியும், ரைட்டு இவருக்குள்ளே இருந்தவர் எழுந்துட்டார், இனி நாம் இருந்தால் இது வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி சார் இதோடு முடிச்சுப்போம், சுமூகமாக உங்கள் தரப்புலேருந்தே ஒரு அறிக்கை கொடுத்துருங்க, நான் அறிக்கை கொடுத்தேன்னா வேறு மாதிரி இருக்கும், வேணா அப்படின்னு தான் அந்த அறிக்கை ரொம்ப பாலிஷாக இருக்கும். வந்து நந்தாவில் பார்த்த நீங்கள் நான் பார்த்த சூர்யா, பிதாமகனில் நீங்கள் பார்த்த சூர்யா, காலத்தினுடைய கட்டாயத்தில் இணைய முடியவில்லை, இனி வரும் காலத்தில் நாங்கள் இணைவோம் அப்படி இப்படின்லாம் சொல்லியிருந்தார். இதனால் டூடி நிறுவனத்திற்கு 5 கோடி ரூபாய் நஷ்டம். பரவாயில்ல, தலை தப்புந்து தம்புரான் புண்ணியன்னு வாங்க, இல்லைன்னா தலையோடு வந்து தலைப்பாய்கையோடு போச்சுன்ற கதையாக வந்து எப்பா விட்டா போதுண்டா சாமி அப்படின்னு ஓடி வந்தது. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இன்றைக்கி வந்து இந்த இது வந்திருக்கு இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அருண் விஜய் வந்து ஒரு கையில் பெரியாரம் இன்னொரு கையில் பிள்ளையாரம் வச்சுருக்காரு இல்லை, அந்த காட்சி எடுக்கும் பொழுது தான் சூர்யா வந்து டவுட் கேட்டிருப்பார், இந்த காட்சி எதுக்குங்கன்னு கேட்டிருப்பார் அப்படின்னு எனக்கு தோணுது. வந்து அதில் தான் பிரச்சனை, வேறு எந்த ஏதோ ஒரு காட்சியில் கேட்டார், அது இந்த காட்சியாக தான் இருக்கும், அதுதான் அது சொல்ல மாட்டேன், இல்லைனா அது கேட்டது அவருக்கு பெரிய இதுவாகி போச்சு, ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இப்போ அருண் விஜய் வந்திருக்காரு, இந்த படம் வந்து பாலாவுடைய அந்த பி ஸ்டுடியோ தயாரிக்கிறதா இருந்து தயாரித்தது, அதனுடன் இணைந்து மாநாடு படத்தினுடைய ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி இணைஞ்சதுனால அந்த படம் கடகடன் முடிஞ்சதுலாம் சொல்லுங்கள். பாலாவுடைய இந்த படப்பிடிப்பில் சில பேர்லாம் கலந்துக்கிட்டப்போ நிறைய மாற்றங்கள்லாம் தெரிஞ்சுது, முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படின்னு. ஒரு சமயம் மாநாடு ப்ரொடியூசர் சுரேஷ் காமாட்சி கூட சில அட்வைஸ்லாம் சொல்லியிருக்கலாம், ஏன்னா சிம்பு வச்சு படம் பண்ண முடியாது, வெங்கட் பிரபு வச்சுலாம் வந்து நீங்கள் டியூன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன அந்த படத்தையே வந்து கனக்கச்சிதமாக முடித்தவர் வந்து சுரேஷ் காமாட்சி, அதில் ரொம்ப கரெக்டானவர் அது. ஆனால் இந்த படத்தை இந்த அளவுக்கு ஏற்கனவே முடிஞ்சு டாக்கி போர்ஷன் முடிஞ்சு போச்சுட்டாங்க. இதில் என்னென்ன யாருக்கு ஜாக்பாட் அடிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அருண் விஜய்க்கு உண்மையிலே தமிழ் சினிமாவில் அத்தனை திறமையும் உள்ள ஒரு நடிகர் வந்து எல்லா வித்தையும் தெரியும், எல்லா வித்தையும் தெரிஞ்சு என்ன புண்ணியம் வந்து ஒரு வெற்றி கூட அமைய மாட்டேந்தே அப்படின்னு மகிழ் திருமேனி வந்து அவருக்கு வந்து வேற ஒரு வெற்றி தளத்துக்கு கொடுத்தாலும் அடுத்தடுத்த படங்கள் வேறு மாதிரி போயிடுது. அஜித் கூட வந்து ஒரு வில்லனாக ஒரு படத்தில் கொடுத்தாரு, அது கூட ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு. பாலா மாதிரியான ஒரு இயக்குனர் தான் அருண் விஜய்க்கு சரியான ஆள், எவ்வளோ அடித்தாலும் தாங்குவேன் அப்படின்ற கதையாக வந்து அப்படி எவ்வளோ வேணாலும் அடிங்க சார், எனக்கு தேவை வந்து ஒரு பெரிய பேர் ஒரு வெற்றி அப்படின்னு. அதுதான் வணங்கானில் நடந்திருக்கும். சரி, ஒரு பக்கம் பிள்ளையார் ஒரு பக்கம் வந்து பெரியார் சொல்லி என்ன பேச போகிறார் பாலா அப்படின்றது வந்து எதையுமே நமக்கு கெஸ் பண்ணி சொல்லவே முடியாது. அது படத்தினுடைய அடுத்த அப்டேட் வரும்போது நமக்கு தெரிய வரும், அதுக்காக காத்திருப்போம். இந்த படம் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத நல்லபடியாக முடியட்டும், வெற்றி படமாக அமையட்டும், மறுபடியும் மீண்டும் பாலா பல வெற்றிகளை கொடுக்கட்டும், பல நல்ல படைப்புகளை கொடுக்கட்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.